ड्राई फ्राई पन्रके हाफ केज बीफ पारेंगे कलिवी एड़ते चिरके पारेंगे बोनलेस एड़तेंगे रोम्ब नल्ला इरुक्कुम कुकरल नम्म कलिवी वच्चिरुक्कर बीफ करी इदिल ऐड पन्निक्कलाम अरा टेबिस्पून मंजतूल अरा टेबिस्पून उप्पु अंजार कुरुमलग पोड़िया कट पन्ने इंजी इकोड़ा करी वेगर अलवक्कु तन्नी कुंचुमा तन्नी उत्तिकेंगा एना नम्मा ड्राई फ्राई देना पन्न पुरो अधना नर्या तन्नी तेविलेंगा कुंचु तन्नी पोदो इपिद नला मिक्स पन्नी विटिकला मुड़ी पोटु क्लोस पन्निरेंगा क्लोज पड़े मीडियम फ्लेम वे अंजु विसिल कुक पड़ी एड़कें मीडियम फ्लेम वो नम्बर बीफ करी वो कुछ ना वे हई फ्लेम वे आर विसिल वो पारें मीडियम फ्लेम अंजु विसिल वेग वे मूड ओपन पड़ी पाक बीफ करी पर ना कुक ना एटे सूडाटे ना इन मुड़ल पारें ना कुर ड्राई फ्राई पड़े कड़ा ये कड़ा और नालु टेबल स्पून एण विटको नाल अंजुड़ी आड पड़ी नल्कर इन सूडा इे पट रे ग्राम रे ऐल आड पड़ी पट ग्राम ऐलका पुरीजी इोड़े और अर टेबल स्पून पोल सोम्ब आड पड़ी सोम्ब पुरी और अंजा करवेपिल करवेपिल पड़े ना मनम पत्ल पद चायम चिना कट पड़ी वजह आड पड़ी आड पड़ी वंगयते ना वदक वंगयम उपलते ना वदक वि ती वो मीडियम फ्लेम वे पांग वंगय ना वदंग वंगयते ना वदक विटें चायना ना ऋषिया इतकूड रे पचमिग पुड़िया नरक वेल आड पड़ी इतना वदक विटकल पचम वदंगे टेबल स्पून पोल इंजीपूं पेस्ट आड पड़ी इंजीपू पेस्ट पचवास पड़े ना वदक विटें हाफ केजी ना ओं टेबल स्पून आड पड़े एव्लो बीफ एड़को अभी मसाला कूटवो कुछ से पारें इंजी पूंड पेस्ट फर्स्ट स्मेल पड़े अल्वक ना ना वदक इूँ नाम और परिये सैज तक कट पड़ी वे आड पड़ी आड पड़े ना वदक वि तक तक वदे नम्बर मसाल पड़ी आड पड़ी के अर टेबल स्पून जीरक तूल ஒன்ற டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் வீட்லயே அரைச்ச மட்டன் மசாலா பொடி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இது நல்லா mix பண்ணி விடுங்க பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன் இது ஒரு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் குக்க பண்ணிக்கலாம் पारेंगे और निम्स आई मूड ओपन पड़ी पाक पाती तक वदंग मसाल पचवास पड़े लेसा वदको ड्राई फ्राई पड़े तक ना वदंगण ना सुंड वदंगण तक ना तक ना वदक विटें पारें तक ना वदंग स्टेज नाम वेग वच बीफ करी तन्नी इलाम एड़ुत्तु वच्चिरुक्केन इदु इदिल आड पण्णिक्कलाम
அந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டுங்க. பீஃப் வேக வச்ச தண்ணி அது நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டிருக்கோங்க, அதனால் மிளகாத்தூள் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் மட்டன் மசாலா வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதில் காரம் இருக்கும். பெப்பர் பொடி வேறு போட போகிறோம், அதனால தான் மிளகாத்தூள் நான் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணியை கீரை கொட்டாமல் பாருங்கள், இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறும்போது அந்த தண்ணி எல்லாமே நல்லா இந்த பீஃப் கறி வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அது இல்லாமல் மசாலா நல்லா நம்மளுக்கு குக் ஆயிரும், கறியிலையும் நல்லா மசாலா பிடிச்சிரும். பாருங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஓப்பன்லேயே வச்சு நம்ம இதை செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் மீதி கொஞ்சம்தான் இருக்கு, இதையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிடலாம். கறி வேக வச்ச தண்ணியே ஒரே தடவை அப்படியே ஃபுல்லாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருந்து பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது பாருங்கள் மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள் குக் ஆகி எண்ணெய் வருங்க நல்லா தெரிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள் கிளறிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காதுங்க. பாருங்கள் இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் குருமிளகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் பீஃப் கறியில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள் நம்மளோட பீஃப் ட்ரை ஃப்ரை ரெடியாகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டான பீஃப் ட்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூடல வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இது வந்து சப்பாத்தி கூட தாங்க சைட் டிஷ் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் பீஃப் ஃபேமிலியில் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.